ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் சர்க்லேஜ் பற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் சர்க்லேஜ் வந்து நீங்கள் போட்டால் குழந்தைக்கு வந்து பாதிப்பாகுமா, நீங்கள் போட்டால் வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா, நான் சர்விக்கல் சர்க்லேஜ் பற்றி, மம்மி பற்றி, பேபிஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான டாபிக் அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பப்பை வாய்ப்பையில் போட்டால் குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து இந்த கேள்வி வந்து டாக்டர் கேட்டிருந்தபோது டாக்டர் எனக்கு சொன்ன பதில் தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கர்ப்பப்பை வாய் தையல் எதனால் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ட்வின் பேபி இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி ப்ரெக்னன்சி லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு சர்விக்கல் லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் போடுவாங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான் வந்து சர்விக்கல் சர்க்லேஜ் போட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த சர்விக்கல் சர்க்லேஜ் போடுறதுனால குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பண்ணாது. ஸோ சர்விக்கல் சர்க்லேஜ் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் போடலைன்னா தான் உங்கள் குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ப்ரீ டேர்ம் லேபர், குற மாதத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சர்விக்கல் சர்க்குலேஷ் அப்படின்றது போடுறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பை வாய் வந்து வீக்காக இருக்கிறனாலையோ லென்த் கம்மியாக இருக்கிறனாலையோ பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேலே வந்து உங்கள் கர்ப்பப்பை தாங்க ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய வந்து ரிலீஸ் பண்ணிடும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து ப்ரீடம் லேபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அந்த வாயை வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜிப் வச்சு மூடுற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக வந்து டாக்டர் மூடுறாங்க. ஸோ அதான் சர்விக்கல் சர்க்குலேஷ், ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு டாக்டர் உங்களுக்கு போட சொன்னாங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அது நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாக்டர் இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். டாக்டர் சொல்கிற மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தான் எடுத்தாகணும். அப்படி இல்லை, நீங்கள் டாக்டர் சொன்னதை கேட்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் போட்ட அந்த ஜிப் பிளாக் இருக்குல்லையே, அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் அதை உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, நான் வந்து டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட் ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் வந்து பெட் ரெஸ்ட்டு வந்து டாக்டர் சொல்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த பெட் ரெஸ்ட் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. கொஞ்ச நாள் தான் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் பெட் ரெஸ்ட் இருந்துக்கோங்க. டாக்டர் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது போயிட்டு வந்துக்கலாம், ரெஸ்ட் ரூம் போய் வந்துக்கலாம், குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தவிர்த்து வேறு எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வீட்டில் நடக்கிறதோ இல்லை சும்மா சும்மா உட்காடுறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ வந்து சர்விக்கல் சர்க்குலேஷன் போடுறதுனால பார்த்தீங்கன்னா பேபிக்கு போடுறதுனால பேபி வந்து அது வந்து எந்த ஒரு விதத்திலையும் வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ பேபி சேஃப்டிக்காக தான் வந்து சர்விக்கல் சர்க்குலேஷ் போடுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டாபிக்கான ஆன்சர் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அது கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.